நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் 2012 வெளியான பா ரஞ்சித் இயக்கிய அட்டகத்தி என்னும் திரைப்படத்தில் அறிமுக நாயகியாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர். இந்த படத்தின் மூலமே இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தது. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆரம்ப காலங்களில் நிறைய டிவி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளினியாக பணியாற்றி வந்தார். இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்த போவது யாரு எனும் நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக பணியாற்றினார். இந்த ஷோ தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் நிறைய மக்கள் ரசிக்க தொடங்கினார்கள். இந்த ஷோவின் மூலம் தனது முகத்தை அனைத்து மக்களுக்கும் பதிய வைத்தார். பிறகு இவருக்கு 2010 அவர்களும் இவர்களும் என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. மேலும் நீதானா அவன் என்ற படத்திலும் நடித்தார். இந்த இரண்டு படங்களும் போதிய வெற்றி படம் இல்லாததால் ஆரம்ப காலம் முதலே இரண்டு தோல்வி படங்கள் கொடுத்து துவண்டு போயிருந்தார். பிறகு 2012 இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கிய அட்டகத்தி என்ற படத்தில் இவருக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தமிழ் ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தார். இந்த படத்தின் மூலம் அனைத்து தமிழ் வட்டாரங்களிலும் இவருடைய நடிப்பினால் பாராட்டுகளை பெற்றார். மேலும் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இவருக்கு வந்த வண்ணம் இருந்தது. ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும் போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து விருதுகளையும் வாங்கினார். மேலும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நடித்து முன்னணி நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்தார். இருப்பினும் தற்சமயம் போதிய பட வாய்ப்பு கிடைக்காததால் இவர் இன்ஸ்டாகிராமில் நிறைய போட்டோக்களை பதிவு செய்து வருகிறார். இவர் தன்னுடைய கவர்ச்சிகரமான உடலை காட்டி மக்களை கவர்ந்து வருகிறார். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.